Hi student, this is Silambu Max Tuition, 11th standard, exercise 10.3, question number 22. Differentiate the following. See the question, y is equal to sin cube x plus cos cube x. Okay, see, once again, question copy panikla. Y is equal to sin cube x plus cos cube x and write panikla. Okay, so the purpose of the sin cube x, sin x whole cube na ரைட் பண்ணிடலாம் ப்ளஸ் இந்த பிளேஸ்லையும் காஸ் எக்ஸ் ஹோல் கியூப்னு ரைட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எனிவே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்படி எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ், இங்கே ஒய்க்கான வேல்யூ சைன் எக்ஸ் ஹோல் கியூப் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் கியூப். ஓகே, இப்போ இதை நம்ம யூ ப்ளஸ் வி இந்த மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எனிவே ஃபஸ்ட்டு டி பை டிஎக்ஸ், இந்த யூக்கான வேல்யூ இந்த பிளேஸில் சைன் எக்ஸ் ஹோல் க்யூப் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் விக்கான வேல்யூ காஸ் எக்ஸ் ஹோல் க்யூப். ஓகே, எனிவே இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த சைன் எக்ஸை ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்மெட்டில் வந்துடும். வினோ தட் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். சிமிலர் இந்த காஸ் எக்ஸையும் ஜஸ்ட் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணும்போது இதே ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். எனிவே இங்கே என் இஸ் த்ரீ, இந்த இடத்துல சைன் எக்ஸ் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன், இங்கே த்ரீ மைனஸ் ஒன் விச் இஸ் டூ. அடுத்து இது எப்போ அப்ளிகேபிள்னு பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த பிளேஸில் எக்ஸாக இருக்கும்போது, பட் இந்த இடத்துல சைன் எக்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இந்த ஜி ஆஃப் எக்ஸை தான் நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணோம். அப்போ ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், அது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ்ன்றது தான் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனை ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இது செயின் ரூல். இந்த பிளேஸில் நமக்கு இன்னர் ஃபங்க்ஷன்ன்றது சைன் எக்ஸ். எனிவே நான் செப்பரேட்டாக ரைட் பண்ணிடுறேன், டி பை டிஎக்ஸ் இன்டு சைன் எக்ஸ். ஓகே, ப்ளஸ் சேம் சிமிலர் கான்செப்ட் தான் இதுவும். எனிவே இந்த காஸ் எக்ஸ் ஹோல் க்யூப் எக்ஸ் பவர் என் ஃபார்மெட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது த்ரீ காஸ் எக்ஸ் ஹோல் பவர் என் மைனஸ் டூ, இங்கே த்ரீ மைனஸ் என் மைனஸ் ஒன், இங்கே த்ரீ மைனஸ் ஒன் விச் இஸ் டூ. அடுத்து இன்னர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பை செயின் ரூல். ஸோ டி பை டிஎக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ். ஓகே, இப்போது இந்த த்ரீ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோம்னா இது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோன்னா த்ரீ காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இந்த காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ எனிவே இங்கே மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் நம்ம காமனாக இருக்கிற த்ரீ எடுத்துடலாம், அடுத்து இதுலேருந்து ஒரு சைன் எக்ஸ், அடுத்து இந்த சைன் எக்ஸ், மறுபடியும் இதுலேருந்து ஒரு காஸ் எக்ஸ், இதிலிருந்து ஒரு காஸ் எக்ஸ் எடுத்துட்டோம்னா இங்கே த்ரீ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் அவுட் ஒரு சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் எக்ஸ் தான் எடுத்திருக்கோம், அதனால் இங்கே மைனஸ் ஆசிட்டிஸ் இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ்லேருந்து ஒரு காஸ் எக்ஸ் தான் எடுத்தோம், இன்னொரு காஸ் எக்ஸ் ஆசிட்டிஸ் இருக்குது. இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ்க்கான வேல்யூ. ஓகே, thank you.